போலாந்து ருமேனியா உள்ளிட்ட நாடுகளில் மருத்துவ கல்வியை தொடர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நியூ செவன் தமிழ் கள ஆய்வில் உக்ரைனில் இருந்து நாடு திரும்பிய மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை. உக்ரைனில் இருந்து திரும்பிய மாணவர்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், நிச்சயம் நல்வழி பிறக்கும் என நியூ செவன் தமிழ் மூலம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. பட்ஜெட் தாக்கலுடன் வரும் 18ஆம் தேதி தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நகர்ப்புற வாழ்விட வாரிய வீடுகள் குடும்ப தலைவியின் பேரில் வழங்கப்படும். மகளிர் தின கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வெளியிட போறேன். இன்று நான் உங்களுக்காக அறிவிப்பிருப்பது, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு மாற்றிட்டோம். இனி அதில் வழங்கப்படக்கூடிய வீடுகள் அனைத்தும் குடும்ப தலைவருடைய பெயரில் தான் அது வழங்கப்படும். தமிழ்நாட்டை உலுக்கிய கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட 2 பேருக்கு 3 ஆயுள் தண்டனை. சாகும் வரை சிறை, மற்ற 8 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு. மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை எதிர்த்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுமா, பரிசீலித்து முடிவு என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான ஆண்டு இறுதி தேர்வு தேதியில் மாற்றமில்லை, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்ற நிலையை நிர்வாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டு. எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தை கடலூர் மாவட்டத்தில் வெளியிடக் கூடாதென பாமக கூட்டத்தில் தீர்மானம். பாமகவுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் கண்டனம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி பார்வையாளராக மட்டுமே இருக்கிறது, பங்கேற்பாளராக மாற வேண்டும் என கே எஸ் அழகிரி பேச்சு.